இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது ஈரநிலங்கள்ல முக்கியத்துவம் பற்றியும் அந்த ஈரநிலங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முகாமைத்துவங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஈரநிலங்கள் தொடர்பான இன்ட்ரடக்ஷன், அது தொடர்பான விடயங்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஈரநிலங்களில் பலதரப்பட்ட உயிரினங்களை நாங்கள் காண்கின்றோம். பல ஈரநில உயிரினங்களை பொறுத்தவரை இந்த பிரதேசங்களுக்கு இருப்பிடமாகத்தான் காணப்படுகின்றது. அங்கு வசிக்கின்ற உயிரினங்களுக்கும் வசிக்காத உயிரினங்களுக்கும் தேவையான உணவுகள் இந்த ஈரநிலங்களில் தான் காணப்படுகின்றது. மண்ணினுள் காற்றானது குறைவடைகின்ற போது அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் விசேட ஏற்பாடுகள் இங்கு தாவரங்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. நன்னீரிலும் களப்பிலும் வசிக்கின்ற நத்தைகள், வண்ணாத்து பூச்சிகள், ரால்கள், சிங்கரால்கள், மீனினங்கள், பட்சிகள், பாலூட்டிகள், ஈரூடக வாளிகள், ஊர்வன என்பனவும் இந்த ஈரநிலத்துக்கு உரியதாக காணப்படுகின்றது. ஈரநிலங்கள் பொதுவாக சுற்றுலா பறவைகளுக்கு தற்காலிக இருப்பிடமாக காணப்படுகின்றது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் மனிதனுக்கு பல்வேறு வழிகளில் பயன்பட்டு வருகின்றது. இவை சில வேளைகளில் மனிதனுக்கு நேரடியாக பயன்படுத்தி வருகின்ற அதே வேளை மறைமுகமாகவும் சில சமயங்களில் பயன்பட்டு வருகின்றது. பொதுவாக ஈரநிலங்களின் பயன்பாட்டினை ரெண்டாக நாங்கள் பிரித்து நோக்குவோம். ஒன்று, பொருளாதார முக்கியத்துவம். இரண்டாவது, சமூக கலாச்சார முக்கியத்துவம். பொருளாதார முக்கியத்துவம் என்பதில் வந்து மீன்பிடி, நீர்மின் உற்பத்தி பகுதிகள், போக்குவரத்து, கைத்தொழில் விருத்திகள், விவசாயம் போன்றன காணப்படுகின்றது. மீன்பிடியினை நாங்கள் அவதானிக்கின்ற போது உலகளாவிய ரீதியில் இன்று வந்து சிறந்த பொருளாதார நடவடிக்கையாக இந்த மீன்பிடி காணப்படுகின்றது. இது ஆரம்ப காலங்களிலிருந்தே மனிதனோடு மிகவும் நெருங்கிய தொடர்பினை கொண்டிருக்கின்றது. ஈரநிலங்களினை பொறுத்தவரை அங்கு 75% மீன்கள் பிடிக்கப்படுகின்றது. இதில் 80% to 90% மீன்கள் மீன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதனால் மக்களிடையே புரத உணவு தேவையினை நிறைவேற்றுவதோடு வேலை வாய்ப்புகள் அதன் மூலம் ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்றது. ஐக்கிய அமெரிக்காவில் பொறுத்தவரை 75% பொருளாதார நடவடிக்கைகள் இந்த ஈரநிலங்களில் இருந்துதான் பெறப்பட்டு வருகின்றது. இவ்வாறு ஈரநிலங்கள் மக்களிடையே நிலவுகின்ற உணவு தேவையினை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பினையும் ஈட்டி தருகின்றது. நீர்மீன் உற்பத்தியினையும் ஈரநிலங்களில் இருந்து பெறக்கூடியதாக காணப்படுகின்றது. இது ஒரு பொருளாதார ரீதியான நன்மையாக இருக்கின்றது. ஈரநிலங்கள் பல்வேறு வகையான கைத்தொழில்களினையும் விருத்தி செய்கின்றது. அதாவது கைத்தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களினை விருத்தி செய்கின்றது. கைத்தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களினை வழங்குகின்றது என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இதன் மூலம் சுண்ணாம்பு தொழிற்சாலைகள், உப்பு கைத்தொழில்கள், சீமந்து கைத்தொழில்கள், கட்டடப் பொருட்களுக்கான கைத்தொழில்கள், மீன்பிடி கைத்தொழில், இரசாயன கைத்தொழில் போன்றன விருத்தி செய்யப்படுகின்றது. இதன் மூலம் கைத்தொழிற்சாலைகளும் மேம்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக ஆனிரவு, புத்தளம், அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் வந்து உப்பள கைத்தொழில் நிலையங்களும், காங்கிசுந்துறை போன்ற சீமந்து கைத்தொழில் நிலையங்களும் விருத்தியடை செய்யப்படுகின்றது. இவற்றினை தவிர இந்த ஈரநிலங்கள் மறைமுகமான ரீதியிலும் தமது பங்களிப்பினை புவிக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் உயிர் பல்வகமைத்துவத்தினை பேணுதல், நீரியல் வட்ட சமநிலையை பேணுதல், காலநிலை மாற்றம், இயற்கை சமநிலை போன்றவற்றினை பேணுதல், இயற்கை அனர்த்தங்களினை தடுத்தல், கிணற்று நீர் மாசடைவதை தடுத்தல் ஆகியவற்றுக்கு பங்களிப்பு செய்கின்றது. ஈரநிலங்கள் தமது அங்கிகளுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தினை வழங்குவதோடு அவற்றின் செயற்பாடுகளையும் விருத்தி செய்து பேணுகின்றது. இதன் மூலம் அங்கிகளினுடைய பல்லினத்தன்மை அதிகரிக்கப்பட்டு அங்கிகளுக்கு இடையே இயற்கை சமநிலை பேணப்பட்டு வருகின்றது. நீரியல் வட்டத்தினை எடுத்துக்கொள்கின்ற போது நீரியல் வட்டத்திலும் பங்களிப்பு செய்கின்றது. குறிப்பாக ஆவியாக்கம், படுகை வீழ்ச்சி இவை இரண்டையும் சமநிலையில் வைத்துக் கொள்கின்ற இடமாக இது காணப்படுகின்றது. இதன் மூலம் நீரியல் வட்டம் சீரான சமநிலை தன்மையோடு இயங்குவதற்கும் அங்கிகளுக்கு இடையே ஒரு இயற்கை சமநிலையை பேணச் செய்கின்றது. இதன் காரணமாக காலநிலை மாற்றங்களான அதிக வெப்பநிலை, அதிக படிவு வீழ்ச்சி, உயர்ந்த வளிமண்டல அமுக்கங்கள், வெள்ளப்பெருக்குகள், வறட்சி போன்ற காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு இது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பேசிக்காக காணப்படுகின்றது.
ஈரநிலங்களினை பொறுத்தவரை இது வெள்ளப்பெருக்கினை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக நீரோட்டத்தினை ஒழுங்குபடுத்தி வெள்ளப்பெருக்கை இது கட்டுப்படுத்துகின்றது. அத்துடன் கரையோர சதுப்பு நிலங்களின் ஊடாக தரைக்குள் நீர் ஓடுவதன் மூலம் உவர் நீரானது ஊடுருவதை தடை செய்கின்றது. இதன் காரணமாக கிணற்று நீர் மாசடைவது தடுக்கப்படுகின்றது. மேலும் நீரை சேமித்து வைத்து சுத்திகரிக்கும் தன்மையினையும் சூழலியல் ரீதியான சேவைகளினை வழங்குவதற்காகவும் அலைகள் செயற்பாடுகள் புயல் போன்றவற்றின் தாக்கத்தினை கண்டல் தாவரங்களின் மூலம் இந்த ஈரநிலங்கள் தடுத்து வைத்துக் கொள்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஈரநிலங்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குகின்றது என்று சொல்லி. இன்றைய உலகினை பொறுத்தவரை வந்து அதிகரித்து வருகின்ற சனத்தொகை காரணமாக ஈரநிலங்கள் சம அளவிலும் பரம்பலிலும் பல்வேறு மாற்றங்களினையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி வருகின்றது. இதன் காரணமாக ஈரநிலங்கள் தற்பொழுது அழிவடைந்து கொண்டு வருகின்றது. இந்த ஈரநிலங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் இனி அவதானிப்போம். அந்த வகையில் முதலாவது பிரச்சனையாக பயிர் செய்கைக்காக நீர் உபயோகத்தினை பற்றி கூறுவோம். இலங்கையில் அநேகமான பயிர் உற்பத்திகள் நீர்ப்பாசனத்திலும் மற்றும் வாய்க்கால் தொகுதியிலுமே தங்கியிருக்கின்றது. இவற்றினுள் சில நிரந்தரமானதாகவும் பெரிய அளவிலும் 100 முதல் 1000 கணக்கான ஹெக்டேர் வரை காணப்படுகின்றது. இன்னும் சில சிறிய தற்காலிக தொகுதிகளாக இருக்கின்றது. நிரந்தர அமைப்புகளினை பொறுத்தவரை இருவிதமான நீர்ப்பாசன முறைகள் பாவனையில் காணப்படுகின்றது. தற்காலிக நீர்ப்பாசன தொகுதிகள் அருவிப்படி முறையில் அமைந்து காணப்படுகின்றது. சிறிய குளங்களினை அது உள்ளடக்கப்படுகின்றது. இவை மழை மூலம் நீரை பெறும். நீர்ப்பாசன அபிவிருத்தியோடு தொடர்புபட்ட பொதுவான பிரச்சனை ஆற்றின் மேற்பகுதியில் வெள்ளப்பெருக்குகள், கீழ்ப்பகுதியில் நீரியல் மாற்றங்கள், அளவுக்கு மிஞ்சிய நீர்ப்பாசன பாவனைகள், நீர்க்கரைசைகள் மற்றும் நோய்கள் முதலியன ஆகும். அடுத்ததாக வடிகால் அமைப்பும் உப்பு நீர் வெளியேற்றம் பற்றி பார்ப்போம். வடிகால் அமைப்பும் உப்பு நீர் வெளியேற்றமும் பொதுவாக நீர்ப்பாசனத்தோடு தொடர்புபட்டது. இவற்றோடு தொடர்புபட்ட பொதுவான நீர்ப்பாசன பிரச்சனைகளாக ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியில் நீர் மாற்றங்கள் ஏற்படுதல், தாவர விலங்கினங்களுக்கிடையே இது தீர்மையான விளைவினை ஏற்படுத்துகின்றது, கரையோர மண்ணியல் தொகுதி உயிரினங்கள வேறுபாடுகளில் நீர் தேங்குதல், மண்ணில் திரவ சேர்க்கைகள் மற்றும் உப்புத்தன்மை அதிகரிப்பு ஆகியன இதற்குள் அடங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பிரச்சனையாக மண் அகழ்வு காணப்படுகின்றது. குறிக்கப்பட்ட ஒரு அளவிற்கு அதிகமாக ஆறுகளிலும் கடல்களிலும் கரையோர பிரதேசங்களிலும் மண் அகழ்ந்து எடுக்கப்படுவதனால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆற்று மண் அகழ்வதனால் ஏற்கனவே சில இடங்கள் கரையோர திண்ணல்களுக்கு உட்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு முன் இதற்கு ஏற்ற மாற்ற ஒழுங்கீடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்க பிரச்சனையாக சூழல் மாசடைதல் காணப்படுகின்றது. ஈரநிலங்களினை மாசுபடுத்துகின்ற முக்கிய காரணிகளில் விவசாய உரமிடுதல், நகர சபை கழிவுகள், கைத்தொழிற்சாலை கழிவுகள் போன்றன காணப்படுகின்றது. இந்த மாசுதல்களுக்கு ஈரநிலங்களே ஒரு பெரிய ஒரு இதாக காணப்படுகின்றது. இந்த மாசுபடுத்தலால் ஏற்படுகின்ற விளைவுகளை இன்று ஏராளமான ஈரழிவு பிரதேசங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரச்சனையாக நிலங்கள் நிரப்பப்படுதலை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பலதரப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கை காரணமாக பள்ளமான நிலங்களில் வந்து நிரப்புதல், அதாவது வந்து கட்டிடங்களை கட்டுதல், ஒரு ஈரநிலத்தில் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஈரநிலங்கள் காணப்படுற இடங்களில் நிறைய கட்டிடங்களை வந்து நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். இவ்வாறு கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் வந்து ஈரநிலங்கள் வந்து பாதிப்படைகின்ற தன்மைக்கு உட்படுகின்றது. இதன் காரணமாக வெள்ளத்தடுப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து வெள்ளத்தடுப்பு வந்து இல்லாமல் செய்து வெள்ளப்பெருக்கினை வந்து தூண்டுவிக்கிற தன்மையை அந்த நிலநிரப்பப்படுற சந்தர்ப்பத்தினால உருவாகின்றது. அடுத்த பிரச்சனையாக முருகை கேட்பாறைகள் அகழ்தல் காணப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரை இலங்கையில் சுமார் கிட்டத்தட்ட வந்து புத்தளந்தொடக்கம் ஹிக்கடுவ வரை பல கிலோமீட்டர்கள் வரையில் வந்து இந்த முருகை கேட்பாறைகள் காணப்படுகின்றது. இது கரையோர திண்ணல்களினை பாதுகாக்க ஒரு முக்கிய பாயிண்டாக இருக்கின்றது. ஆனால் தற்காலத்தில் வந்து இந்த முருகை கேட்பாறைகள் வந்து அகழ்வு நடவடிக்கைகள் மூலம் அழிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறுபட்ட தீமைகளை வந்து இந்த கரையோரம் எதிர்நோக்குகின்றது. இதன் காரணமாக வந்து கரையோர ஈரநிலங்கள் வந்து பாதிப்படைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது
ஈரநிலங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது முகாமித்துவம் செய்தது உடைப்பான். அவற்றினை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஈரநிலங்களுக்கு வந்து எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு முதன்மை காரணமாக இருப்பது வந்து இந்த சனத்தொகை அதிகரிப்பும் காணி தேவைகளின் அழுத்தமே காரணமாகும். சூழல் முகாமைத்துவத்துக்கும் அபிவிருத்திக்கும் பொறுப்பாயிருக்கின்ற நிறுவனங்கள் காணி துண்டாடுவதன் மூலம் நிறுவன பாவனையை திட்டமிடுவதனால் இந்த நிலைமை வந்து மேலும் மோசமடைகின்றது. இவற்றுக்குரிய சட்டங்கள் உரிய முறையில் இயற்றப்பட்டு வந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இல்லாமல் போகும். ஈரநிலங்களினை பாதுகாப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினை நாங்கள் அவதானிப்போம். 1. ஈரநிலங்களின் முக்கியத்துவம் பற்றி மக்களிடையே எடுத்து கூறி விழிப்புணர்வு செய்தல். 2. முருகைக்கல் அகழ்தல் மற்றும் கண்டல் தாவர அழிப்பு போன்றவற்றினை தடை செய்தல். 3. பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் ஈரநிலங்கள் தொடர்பான கருத்தரங்குகள் விவாதங்களினை ஏற்படுத்தி கொள்ள. 4. ஈரநிலங்களினை பாதுகாப்பதற்கென அரசாங்கம் மானிய உதவிகளினை வழங்குதல் வேண்டும். 5. கரையோர மண் அகழ்வு நடவடிக்கைகளினை தடை செய்ய வேண்டும். இதனை தவிர இன்று ஈரநிலங்களினை பாதுகாக்கின்ற நோக்கில் சர்வதேச நாடுகளில் உச்சிமா நாடுகளினை இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக ரம்சார் உடன்படிக்கையை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். இதன் மூலம் ஈரநிலங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றியும் அவற்றினை பாதுகாக்கின்ற முறை பற்றியும் ஆராயப்பட்டது. அத்துடன் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கென தேசிய ஈரநில பாதுகாப்பு குழுவானது உருவாக்கப்பட்டு ஒன்றிணைந்த ஈரநில கொள்கை உருவாக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையில் இதன் முக்கியத்துவத்தினை உணர்ந்து தற்பொழுது தேசிய ஈரநில வழிகாட்டு குழுவானது போக்குவரத்து மற்றும் சூழல் அமைப்பு விவகார அமைச்சின் செயலாளர் தலைமையின் கீழே வந்து இயங்கி வருகின்றது. ஈரநிலங்கள் தொடர்பான ஒன்றிணைந்த கொள்கை ஒன்று உருவாக்கப்பட்டும் வருகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈரநிலங்கள் தொடர்பான முக்கியத்துவங்கள், அந்த ஈரநிலங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், எவ்வாறு அந்த பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்தல் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.